சமயபுரத்திலிருந்து தானமா தர்மபுர ஆதீனத்துக்கு யானை வழங்கப்பட்டிருக்கு. தர்மபுர ஆதீனத்துக்கு வரவழைக்கப்பட்ட யானைக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டிருக்கு. மங்கள வாத்தியங்களோட பாடசாலை மாணவர்கள் வேத மந்திரங்கள் தேவார பாடல்கள் முழங்க ஒட்டகம் குதிரை பசு முன்னாடி செல்ல ஊர்வலமா யானை அழைச்சிட்டு வரப்பட்டிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரத்துல 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சைவ ஆதீன திருமடம் அமைஞ்சிருக்கு. வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கக்கூடிய ஆலயம், சீர்காழி சட்டநாதர் ஆலயம், திருக்கடையூர் அபிராமி ஆலயம் உட்பட புகழ்பெற்ற பல ஆலயங்கள் இவங்களுடைய கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கு. தர்மபுர ஆதீனத்துல 20 ஆண்டுகளாக இருந்த நலன் அப்படின்ற யானை வயது மூப்பு காரணமா உயிரிழந்த நிலையில புது யானையை வாங்குறதுக்கு தர்மபுர ஆதீன மடாதிபதி நடவடிக்கை எடுத்திருந்திருக்காரு. இது பத்தின தகவல் அறிஞ்ச சமயபுரத்தை சேர்ந்த சங்கர் அப்படின்றவரு, தான் வளர்த்துட்டு வந்த 34 வயதான யானைய தர்மபுர ஆதீன மடத்துக்கு தானமா வழங்கறதுக்கு முன் வந்திருக்காரு. இவர் வழங்கின இந்த யானைய தர்மபுர ஆதீன மடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்பதான் உற்சாகமா யானைக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டிருக்கு. தர்மபுரம் ஞானாம்பிகை அப்படின்னு இந்த யானைக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஆதீன மடத்துக்கு யானையை ஒப்படைக்கும் போது தர்மபுரம் விநாயகர் ஆலயத்தில இருந்து பாடசாலை மாணவர்கள் வேத மந்திரங்கள் தேவார பாடல்கள் முழங்க ஒட்டகம் குதிரை பசு முன்னாடி செல்ல மங்கள வாத்தியங்களோட ஊர்வலமா யானைய ஞானபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அங்க யானைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீபாராதனை பூஜைகள் நடந்திருக்கு. இப்படி கஜ பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா இத ஆதீன மடத்துக்கு வழங்கியிருந்திருக்காங்க. தர்மபுர ஆதீன 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் யானைக்கு பழங்களை கொடுத்து மடத்துல சேர்த்துக்கிட்டாரு. ஏராளமான பக்தர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. தர்மபுர ஆதீன மடமே இந்த நிகழ்ச்சியால களை கட்டியிருக்கு. வயநாட்டுல இடிந்த பாலத்தை இரவோடு இரவா இந்திய ராணுவ படை உதவியோட அமைக்கக்கூடிய வீடியோ இப்ப வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. இந்திய ராணுவ படையினுடைய இந்த துரித செயலுக்கு எல்லாரும் பாராட்டுக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. வயநாடு